வணக்கம். வாட்ஸ் ஹாப்பனிங் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எவ்வாறு உள்ளீர்கள் என்று சத்தியமான தெரியாது. அதனால் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கிறத லீவ் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா இல்லையானு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சில பேரில் அஃபெக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா வாழல இந்தியாவில் ஒரு மாதமாகவே கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் ஹைக்க தொட்டுட்ருக்கு இல்லையா? ஸோ அதில் அஃபெக்ட் ஆனவங்களை சொல்கிறேன். அப்படி அஃபெக்ட் ஆகி நொந்து நூலாகி சில பல சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அல்ட்ராலஜன்ஸ்லாம். ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேதியில் இந்தியன் கண்ட்ரி பீப்புள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தால் அது வந்துட்டு ஃபியூல்ஸோட ப்ரைஸஸ் தான். ஏன்னா ஃபியூல்ஸோட ப்ரைஸஸ் இன்றைக்கி ரொம்ப ஹைக்காக தொட்டுட்டுருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த ஃபியூல் ப்ரைஸ்லாம் அவ்வளோ ஹைக்கில் இருக்கிறனால நார்மல் பர்சன், அதாவது நார்மல் ஃபேமிலி இன்றைக்கி ரன் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதுக்காக வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் கூட நடக்குது. ஆனால் வந்துட்டு ரேட்டை வந்துட்டு அப்படியே தான் நிற்கிது. டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இல்லையா? டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அண்டு ஏன்னா இன்றைக்கி 93 பெட்ரோல் ரேட்டு, அண்டு எல்பிஜி இன்றைக்கெலாம் 835. ஸோ ரொம்ப ஹைக்கு இதெல்லாம். அண்ட் இதை பற்றி நிறைய பேர் கேட்டதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த விண்டர் சீசன்லாம் வந்துட்டு போகட்டும்ப்பா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஓகே, பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக், டீசல் ப்ரைஸ் ஹைக், எல்பிஜி ப்ரைஸ் ஹைக், நிம்மதியாக சாப்பாடாவது சாப்பிட விடுவியா அப்படின்னா சோத்துலேயும் கை வச்சிட்டாங்க. எஸ், இன்றைக்கி ரேட்டுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ஒரு கிலோ கட்டு 150 ரூபா. கடையில் போயிட்டு 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டால் துரத்தி அடிக்கிறான். என்னத்தை சொல்கிறது? அண்ட் நம்ம அந்த மீம்ஸில் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்திருப்போம். புதுசாக மேரேஜ் ஆகிற எல்லாத்துக்கும் வந்துட்டு இது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீதனமாக கார் பங்களாஸ்லாம் இல்லாமல் இந்த பெட்ரோல்ஸ் அந்த எல்பிஜிஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையில் ப்ரெசென்ட் பண்ணுறத நம்ம மீமில் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அப்படி ஒரு செயல் உங்களுக்கு மேரேஜ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க, அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல? அண்ட் இந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிப்பிள்ளைனு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மணமக்களை வாழ்த்த வந்த மணமகனோட 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. என்ன கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா, கேஸ் 1 சிலிண்டர், பெட்ரோல் 1 லிட்டர், கொத்தமல்லி கருவேப்பில 1 கட்டு, 1100 ரூபாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துருச்சுன்னு 835 ரூபா எடுத்து அவன் கையில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ யோசிப்போம்? ஐயோ, மனசெல்லாம் ஆதரும். வண்டியில் பெட்ரோல் காலியாகி போச்சு, தள்ளிட்டு போய் பெட்ரோல் போடுறான், லிட்டர் 100 ரூபாங்கிறான். ஐயோன்னு எடுத்து கொடுக்குறோம். கடையில் போயிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குகிறோம், துரத்தி அடிக்கிறான். இவ்வளோ சங்கடத்தை வந்து அனுபவிச்சு நம்ம உட்காந்துருக்கோம். அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் எப்படி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வேறு லெவலுங்க, நீங்கள் வேறு லெவல், சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த உறவினர்களும் நண்பர்களும் உடையதாம் சாய்தாம் அப்படிங்கிற மாதிரி குதிக்கிறாங்களாம், சிரிக்கிறாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபன்னாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபமே அன்றைக்கி ஃபன்னாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுங்க. ஏன்னா இப்போ அப்கமிங்ஸ் நிறையா முகூர்த்தம்ஸ்லாம் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு நிறையா ரிலேட்டிவ்ஸ் பத்திரிகையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே அதை யோசிங்களேன், வித்தியாசமாக ஃபன்னியாக இருக்கும்ல, டெய்லியும் ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டை கேஸ் எடுத்துகிட்டு போய் வச்சிடாதீங்க, அப்புறம் செருப்படி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே தெரு தெருவாக போக வேண்டியது தான். பி கேர்ஃபுல்.